ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாவ் ஃபன் லேர்னிங்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் போயம்ஸில் த ஃப்ளையிங் ஒண்டர் அப்படிங்கிற போயம். ஸோ இந்த போயம் வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். இது வந்து நமக்கு சிலபஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னா பார்ட் பி அண்ட் சி ரெண்டுலேயுமே இதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சனில் மேட்ச் த போயம் வித் த போயட், விச் நேஷ்னாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு, மென்ஷன் த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர், மேட்சிங் த போயட் அண்ட் போயம்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இந்த போயம்லேருந்து க்வெஸ்சன்ஸ் இருக்குது. வாங்க போயம்குள்ளே போகலாம். ஸோ இந்த போயம் பற்றி ஒரு இந்த போயட் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இவர் வந்து ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். ஸோ இவரோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா July 22, 1898 டு March 13, 1943. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு போயட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். ஸோ இவரோட ஃபேமஸ் புக்கு வந்து ஒன்று என்னன்னா அமெரிக்கன் சிவில் வார் பற்றி, ஜான் ப்ரௌன்ஸ் பாடி அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இதில் வந்து அமெரிக்கன் சிவில் வார் பற்றி இவர் ஒரு போயம் எழுதியிருந்தார். ஸோ இந்த போயம்காக இவருக்கு வந்து புலிட்டைசர் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கிடச்சிது இந்த இயர் ஆஃப் 1929. ஸோ இந்த ஃப்ளையிங் ஒண்டர்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். வாங்க போயம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லைன், செட் ஆர் வில் ரைட் டு வில்பர் ரைட், தீஸ் பேர்ட்ஸ் ஆர் வெரி ட்ரையிங். ஸோ இந்த போயம் வந்து எதை பற்றி அப்படின்னா, நமக்கு தெரியும் ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது வந்து ரைட் பிரதர்ஸ் தான். அவங்களோட பேர் வந்து ஆர் வில் ரைட், வில்பர் ரைட். ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சாங்க, இவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் இந்த போயமாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர் வில் ரைட் வந்து வில்பர் ரைட் கிட்ட சொல்கிறாரு, பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்து பறக்கறக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் தெம் சீப் சீப். ஸோ சீப் சீப்புங்கிறத அந்த பேர்ட்ஸ் மேக் பண்ணுற நாய்ஸ். ஸோ அந்த நாய்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இனிமையாக கேட்குது அப்படிங்கிறாரு. அபவுட் த ஃபன் ஆஃப் ஃப்ளையிங், ஸோ பறக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத அந்த பேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஆரவில் ரைட் வந்து வில்பர் ரைட் கிட்ட சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், எ பேர்ட் ஹேஸ் ஃபெதர்ஸ் இட் இஸ் ட்ரூ, தட் மச் ஐ ஃப்ரீலி கிராண்ட், பட் மஸ்ட் தட் ஸ்டாப் அஸ் டபிள்யூ. டபிள்யூங்கிறது இங்கே வில்பர் ரைட், அதாவது ஒன்றும் இல்லை, பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபெதர்ஸ் இருக்குது பட் நமக்கு வந்து அப்படி இல்லை, பட் ஈவன் தென் நம்ம வந்து பறக்க ட்ரை பண்ணணும், பட் அதை வந்து யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான என்ன வழி அப்படின்னு யோசிச்சு தான் இவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஸோ தே பில்ட் அ கிளைடர் ஃபஸ்ட். ஸோ ஏரோப்ளைனோட ரொம்ப இனிஷியல் ஃபார்ம் வந்து அந்த கிளைடர். கிளைடருங்கிறது அந்த விங்ஸ் மாதிரி. ஸோ அந்த விங்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், தேர் நெவர் வேர் டூ பிரதர்ஸ் மோர் டிவோட்டட் டு ஈச் அதர். ஸோ இவங்கள மாதிரி அண்ணன் தம்பியை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு வேலை செய்யணும்னா அவ்வளோ டிவோட்டடாக அந்த வேலையில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி செய்வாங்க. ஸோ இவங்க அன்றாட வாழ்க்கைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிட்டில் ஷாப், பைசைக்கிள் ரிப்பேர் பண்ணுற ஷாப் தான் வச்சுருந்தாங்க. பட் அந்த லெவலில் அவங்க ஸ்டாப் ஆகாமல் இன்னும் அதிகமாக அந்த கிளைடர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடோடு வேலை செஞ்சாங்க. ஸோ இவங்க வந்து வேலை செய்யும் போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்கங்கிறக்காக ஆளுக்கு ஒரு சோடா பாப்புங்கிற மாதிரி ஒரு கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு அவங்கள ஒருத்தர் ஒருத்தரே வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆனாங்க. தே கிளைடட் ஹியர், தே கிளைடட் தேர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கிளைடரை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்டன்ஸாக பாருங்கள், ஃபார் லேர்னிங் ஹவு டு ரூல் த ஏர் வாஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஸோ ஏருங்கிறது இந்த விண்வெளியில் எப்படி வந்து நம்ம இந்த இதை வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. பட் ஈச் வுட் மர்மர் ஆஃப்டர் வேர்ட் வைல் பேச்சிங் அப் ஹிஸ் ப்ரோ. ஸோ ஒவ்வொரு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு இதில் ஃபெயிலியர் ஆகும்போது ஒருத்தர் ஒருத்தரை வந்து பேச்சிங் அப்னா வந்து சமாதானப்படுத்தி, ஓகே இது நம்மளால் முடியும்னு சியர் அப் பண்ணுறது தான் வந்து ரெண்டு பேரும் செஞ்சுட்டு அப்படியே அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஆர் வி டிஸ்கரேஜ்டு வில்பர்? அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் ஆரபிள். ஸோ வில்பர் கேட்குறாரு, நம்ம வந்து டிஸ்கரேஜ் ஆகிட்டோமா, நம்மளால் நம்ம எய்ம் அச்சீவ் பண்ண முடியாதான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இதில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆரபிள் சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலி அட் கிட்டி ஹாக் இன் 1903 லெட்ஸ் சியர் இட். ஸோ இவங்களோட விடாமுயற்சியில் ஃபைனலி கிட்டி ஹாக் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன் வந்து இவங்க செஞ்சாங்க 1903. த ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைன் ரியல்
ஏரோப்ளைன் ரியலி ஃப்ளூ வித் ஆரவில் டு ஸ்டீர் இட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனை வந்து யார் ஓட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரவில் தான் ஓட்டினாரு. ஸோ அடுத்ததில் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க, லைக் அண்ட் கிங்டம்ஸ் மே ஃபர்கெட் தேர் கிங்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃபர்கெட் தேர் பைட்ஸ் பட் நாட் டில் மேன் ஃபர்கெட் ஹிஸ் விங்ஸ் வில் மென் ஃபர்கெட் த ரைட்ஸ். அதாவது அந்த ராஜ்யத்தை ஆண்ட ராஜாவை கூட மக்கள் மறக்கலாம், டாக்ஸ் வந்து அதோட அந்த பைட்ஸை கூட மறக்கலாம், பட் இந்த ஏரோப்ளைனில் வந்து மனுஷங்க போகிற வரைக்கும் இந்த ரைட் பிரதர்ஸை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த போயம். ஸோ இந்த போயம் மூலிமா வந்து இவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஏரோப்ளைனை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். ஸோ இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் லைனில் ஐ எம் சிக் ஆஃப் ஹியரிங் தெம் சீப் சீப்புன்னு இருக்குது. ஸோ சீப் சீப் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு, ஸோ அதை வந்து வேர்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்திருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆனமெட்டோஃபியா. இதில் வந்து வேற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இருக்குன்னா, ஸோ இதில் லாஸ்ட் லைன் வந்து தே சம்டைம்ஸ் ஸ்கின்டு தேர் நோசஸ். ஸோ ஒரு அப்டக்கிள்ஸ் அண்ட் டிஃபீட்ஸை தாண்டி வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மெட்டஃபர் வந்திருக்கு, அதாவது லைக் ஆஸ் ஸோ அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் கம்பேரிசன் இல்லாமல் வந்திருக்கனால இது வந்து மெட்டஃபர். ஸோ இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அலிட்ரேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் வந்து இந்த போயம்லேருந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், புலிட்டைசர் ப்ரைஸ் ஃபார் த லிட்ரேச்சர் வாஸ் அவார்டட் ஃபார் த போயம் அமெரிக்கன் சிவில் வார் ஜான் பிரவுன்ஸ் பாடி. ஸோ இதை யார் எழுதுனாங்கன்னா நமக்கு தெரியும், ஸ்டீஃபன் வின்சென்ட் பென்னட். ஸோ 2017 குரூப் 2A கேட்ட க்வெஷ்சன் வந்து என்னென்னா, வாட் வேர் த சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு ரைட் பிரதர்ஸ். ஸோ எதனால இவங்களுக்கு இந்த இதை கண்டுபிடிக்கணுங்கிற என்ன வந்துச்சுன்னா, பேர்ட்ஸ்னால தான். அடுத்த க்வெஸ்சன் 2016 கேட்டது, இன் விச் போயம் டு த ஃபாலோயிங் லைன்ஸ் அப்பியர், தே ரேன் அ டஸ்டி லிட்டில் ஷாப் ஃபார் பைசைக்கிள் ரிப்பேரிங். ஸோ பைசைக்கிள் ரிப்பேரிங்னாலே நமக்கு தெரியும் அது ரைட் பிரதர்ஸோடது. ஸோ இது என்ன போயம்னா, ஃப்ளையிங் வண்டர். நெக்ஸ்ட் 2018 குரூப் 4 கேட்ட க்வெஸ்சன் பாருங்கள், கிங்டம்ஸ் மே ஃபர்கெட் தயர் கிங்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃபர்கெட் தயர் பைட். ஸோ இது வந்து நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும், ஃப்ளையிங் வண்டர் போயம்லேருந்து வந்த க்வெஸ்சன். நெக்ஸ்ட் 2016 விஏஓவில் வந்த க்வெஷ்சன் வந்து, இன் விச் போயம் டு த ஃபாலோயிங் லைன்ஸ் சக்கர், கிங்டம்ஸ் மே ஃபர்கெட் தேர் கிங்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃபர்கெட் தேர் பைட்ஸ். ஸோ இதோட போயம் வந்து ஃப்ளையிங் ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து 2017 கேட்ட க்வெஷ்சன், ஆர் வி டிஸ்கரேஜ்டு வில்பர், அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் ஆரவில். ஸோ ஓ அப்படிங்கிறது யாருன்னா அந்த ஆரவில் பிரதர், ரைட் பிரதர் தான். ஸோ ஓ வந்து ஆரவில் ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த போயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் இது தான். ஸோ இந்த போயமில் இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.